என் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு சார்? என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். இப்போதான் ஃபோன் வந்தது. எப்பவும் ஹெல்மெட் போட்டு தான் போவான். இன்னைக்கு என்னமோ போடாம போயிட்டான். கார்பரேஷன் லாரி வந்து மோதடிச்சான். என் ஒய்ஃபுக்கு இன்னும் விஷயம் தெரியாது. அவ தாங்க மாட்டான். பிரில்லியன்ட் பாய், ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கூட ஏதோ ஃப்ரெண்டை பார்த்து நோட்ஸ் வாங்கிட்டு வரேன்னா. நான் கூட எதுக்கு நான் ராத்திரியில் போகிறேன்? நாளை காலையில் போய் வாங்கிக்க என்ன? இல்லைப்பா, இந்த எக்ஸாமினேஷனில் நல்லா பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும், ரேங்க் வாங்கணும், பெரிய ஆளாக வரணும்னு சொன்னான். வெரி அம்பிஷியஸ் பாய், ஹெட் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. உடம்புல அடியே இல்லையா? கேன் யூ கம் வித் மீ டு த ஹாஸ்பிட்டல் பாபு, ப்ளீஸ். உன் பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஆன் த ஸ்பாட்ல செத்துட்டான். உன் பையன் செத்தது 1984 வருஷம், 20 வருஷம் ஓடிடுச்சியா? இப்ப உலக 2007 இருக்கு. எம்ஜிஆர் செத்துட்டாரு, இந்திரா காந்தி செத்துட்டாங்க, உன் பையன் செத்துட்டான். முட்டாள், படிச்சு வந்தானே நீ? நீ சொன்ன அசரதன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. பாபு அங்க பாரு, பாரு, உன் பொண்டாட்டி எது கழுறாங்கன்னு தெரியுமா? செத்து போன உன் புள்ள நினைச்சாடல, உன்ன நினைச்சுதான். நீ நல்லா இருக்கியா பைத்தியமா இருக்கியான்னு தெரியாம அழுறாங்க. புரிஞ்சுக்கோ, இனிமே வேணா என்ன உன் புள்ள நினைச்சுக்கோ. அழு, மனம் விட்டு அழு.